நீங்க பாத்துட்டு இருக்கிறது மிஸ்டர் கோல் கர்லனே வழங்கும் நம்ம ஒரு சமையல். நம்ம ஒரு சமையல்ல இன்னைக்கு வந்திருக்க கெஸ்டா இன்வைட் பண்ணிடலாம். சோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் திவ்யா ரமேஷ். வணக்கம். வணக்கம் பிரீத்தி. எப்படி இருக்கீங்க திவ்யா? நல்லா இருக்கேன் மேம். சோ திவ்யா, எங்களுக்காக இன்னைக்கு என்ன குக் பண்ண போறீங்க? இன்னைக்கு மலபார் ஸ்டைல் வந்து காய் போலா ரெசிபி உங்களுக்காக செஞ்சு காமிக்க போறேன். நம்மளோட கெஸ்ட் நமக்காக மலபார் ஸ்டைல்ல ஒரு ரெசிபி செய்ய போறதா சொல்லிருக்காங்க, காய் போலா. சோ இந்த ரெசிபி குக் பண்றதுக்கு தேவையான பொருட்களை பாத்துருவோம். காய் போலா செய்ய தேவையான பொருட்கள்: நேந்திரம்பழம் 2, முட்டை 4, சர்க்கரை 1/2 கப், பால் 1/2 கப், முந்திரி சிறிதளவு, திராட்சை சிறிதளவு, ஏலக்காய் தூள் 1 சிட்டிகை, நெய் 4 ஸ்பூன். காய் போலா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. நம்மளோட திவ்யா அவர்கள் அதை எப்படி குக் பண்றாங்கன்னு கத்துப்போம். சோ திவ்யா அவர்களே ரெடி? ஆ ரெடி மேம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு கீ வந்துட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் மேம். ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம 2 வாழைப்பழம் எடுத்துருக்கோம்ல, சோ அதோட அதை வந்துட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கணும் இதே மாதிரி. சோ கட் பண்ணிட்டு அதை வந்து இந்த நெய்ல வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே சரியா. இப்போ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான், நம்ம வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. ஓகே. இனி ஒரு பவுல் வேணும் மேம். ஓ, நம்ம இந்த எக் எல்லாமே இது உடச்சி ஊத்துறதுக்காக. ஓகே. 4 முட்டையை வந்து இதில் உடச்சி ஊற்ற போகிறேன். ஓகே. வந்து இதில் வந்து 4 முட்டை வந்து உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட்லே பீட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ணோன்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து இதை ஃபர்ஸ்ட் நம்ம பீட் பண்ணி பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து நல்லா இதாயிடுச்சு, பீட் ஆயிடுச்சு. இனி வந்துட்டு இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிடுறேன். ஓகே. சுகர் ஆட் பண்ணி அகைன் வந்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். ஆமாம் மேம். இப்போ இதில் வந்துட்டு அகைன் வந்து மில்க் ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு இதில் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஓகேவா? அது ஒரு வாசனைக்காக நம்ம சேர்த்துக்கிறது. இப்போ வந்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க இந்த பனானா எல்லாமே இதில் ஆட் பண்ண போகிறோம். ஓ, இதுலேயே ஆட் பண்ண போகிறோம். ஆமாம். ஓகே, போட்டுடலாமா? ம், போடலாம். நமக்கு வந்துட்டு இந்த மிக்சர் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. ஸோ இதை வந்துட்டு நம்ம இந்த பேனில் வந்து இப்போ வேக வைக்க போகிறோம். அதுலேயுமே அகைன் வந்துட்டு நெய் ஆட் பண்ணணும். ஓகே. இப்போ சாஸ் பேன் எடுக்கிறோம். யா, அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சா போதும், ஏன்னா கரிஞ்சிரும். ஏன்னா நம்ம முட்டை ஆட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து பனானாவும் ஆல்ரெடி நம்ம ஹீட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ அதனால் அடி பிடிச்சிரும். ஸோ அதுக்காக இப்போ வந்துட்டு இந்த பேனில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அகைன் வந்துட்டு நான் நெய் ஆட் பண்ண போகிறேன். ஆமாம். நம்ம இப்போ இந்த மிக்சரை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்துட்டு மூடி வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். ஒரு 20-30 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணணும். ஸோ மிஸ்ஸஸ் திவ்யா, 20 மினிட்ஸ் கேட்டீங்க, ரெடி ஆயிருக்குமா? ஆ, ரெடி ஆயிடுச்சு மேம். இப்போ ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கறதுக்காக நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு குச்சினால நம்ம குத்தி பார்த்துடலாம். ஸோ அதில் எந்த இதுவுமே வரல பாருங்க. ஸோ மோஸ்ட்லி குக் ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ இது வந்துட்டு ஒரு தோசை தவாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அது மாற்றிட்டு தான் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் அதையும் வந்துட்டு குக் பண்ணிட்டு நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். அவ்வளோதான் அக்கா. ஓகே மேம். ஓகே. இப்போ வந்து இது ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு அகைன் வந்துட்டு நான் வந்து சிம்மில் வச்சு ஹீட் பண்ண போகிறேன். ஏன் 2 மினிட்ஸ் குக் பண்ணுறோம் அப்படின்னா நடுவில் இருக்கிற போர்ஷன் வந்துட்டு நமக்கு லைட்டாக தான் குக் ஆகிருக்கும். ஒரு 50% தான் குக் ஆகிருக்கும். ஸோ அது லைட்டாக நம்ம குக் ஆகி கிடைக்கிறதுக்கு தான் ஒரு 2 மினிட்ஸ் போதும் மேம்.
ஓகே, சோ நம்மளோட காய் போலா ரெடி ஆயிருச்சா? ஆமா ரெடி ஆயிருச்சு மேம். ஆஃப் பண்ணிரலாமா? ஆஃப் பண்ணிரலாம். இப்போ வந்து பிளேட்டிங் மட்டும் பண்ணலாம். ஓகே சூப்பர். இப்போ இதல வந்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க நட்ஸ் எல்லாமே நான் இதல ஆட் பண்ணிருக்கேன். போலா செய்முறை: ஒரு கடாயில் நெய் விட்டு நேந்திரம்பழம் சேர்த்து நன்கு வதக்கிக் கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் முட்டை, சர்க்கரை, பால், ஏலக்காய் தூள் மற்றும் நெய்யில் வதக்கிய நேந்திரம்பழம் சேர்த்து நன்கு கலந்து கொள்ளவும். ஒரு கடாயில் நெய் விட்டு தயாராக உள்ள கலவையை சேர்த்து வேக வைத்து தோசைக்கல்லில் மற்றொரு பக்கம் வேக வைத்து முந்திரை திராட்சை சேர்த்து பரிமாறினால் சூடான சுவையான காய் போலா தயார். ஸோ மிஸ்ஸஸ் திவ்யா ரமேஷ், எங்களுக்காக வந்து மலபார் ஸ்டைலில் வந்து காய் போலா அப்படின்ற ஒரு ரெசிபி செஞ்சு காட்டியிருக்கீங்க. பார்க்கும் போதே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஈவினிங் டைம் டெசர்ட்டாக இதை வந்து நம்ம டெஃபினட்டாக செஞ்சு கொடுத்தா எல்லாருமே பிளேட்டாக காலி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் பார்க்க நல்லா இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சாப்பிட்டா தான் தெரியும். கரெக்ட். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? எஸ் மேம். தேங்க்யூ. பேசிக்லி எனக்கு பனானா ரொம்ப பிடிக்கும். பனானா, மேங்கோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்வீட்டான ஃப்ரூட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து ரொம்ப நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கோம், கீ ஆட் பண்ணியிருக்கோம், மேலே நிறைய நட்ஸும் ஆட் பண்ணியிருக்கிறதால எல்லா ஃப்ளேவரும் எனக்கு தனித்தனியாக தெரியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மிஸ்ஸஸ் திவ்யா ரமேஷ், எங்களுக்காக ஒரு சூப்பரான ரெசிபி சொல்லி கொடுத்ததுக்கும் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறதுக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். கெவின் கேர் நிறுவனத்தின் தயாரிப்பில் ஒரு சின்ன கிஃப்ட் ஆம்பா பீமா பிக்கிள்ஸ், பீமாவின் ராஜ் சுவை அனைவருக்கும். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி நிகழ்ச்சி ரொம்ப நல்லா வந்திருக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற வந்த ரெசிபிஸ் எல்லாமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக் சொல்லுங்கள். அண்ட் இன்கேஸ் நீங்கள் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஜெயா டிவியோட யூடியூப் பேஜில் இந்த மாதிரி எம்மியான ரெசிபிஸ் எல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். தாராளமாக வந்து வெப்சைட்டை விசிட் பண்ணி நீங்கள் போய் பார்க்கலாம். அண்ட் இதோட நாங்கள் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் இவங்களை மாதிரியே சூப்பரான கெஸ்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் ப்ரீத்தி சுரேஷ். இது மிஸ்டர் கோல் கர்லனே வழங்கும் நம்ம ஒரு சமையல். பாய்.